ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலைக்கீரை கடையில் செய்ய போகிறோம். பாசிப்பருப்பியும் துவரம்பருப்பியும் ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு சேர்த்துருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு வெங்காயம், சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு இது 3 பச்சை மிளகாய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி வந்து பழுத்த தக்காளியே சேர்த்துருக்கேன். தக்காளி ஒரு சில பேர் சேர்ப்பாங்க, சேர்க்க மாட்டாங்க. நான் சேர்த்து செய்வேன். இந்த மாதிரி செய்யுங்க. உப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்திருக்க. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் விட்டதுக்கு அப்புறம் இப்போ இதில் வந்து பாலைக்கீரை வந்து கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஒரு 2 விசில் விட்டுக்கோங்க. தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா ஒரு விசில் விட்டாலே சீக்கிரமா வெந்துடும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சதுக்கு அப்புறம் இதில் வந்து தாளிப்புக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதில் ஊற்றிட்டு கீரை கடையல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.